விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. நிச்சயமா, இப்ப இரட்டையில யாருக்கு கிடைக்க போகிறது அப்படின்றது அடுத்த முக்கியமான கேள்வி. இப்போ இபிஎஸ் தரப்பு வேட்பாளர் இருக்கிறாங்க, ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளர் இருக்கிறாங்க. இபிஎஸ்க்கு தான் ஆதரவு பாரதிய ஜனதா கொடுக்க போகிறதா நமக்கு ஓரளவுக்கு இப்ப தெரிந்தே விட்டது அப்படின்னு பாக்கலாம். இப்ப இந்த இரு தரப்புல யாருக்கு இரட்டை இலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா அதிகமான பெரும்பான்மை இருக்கிறவங்களுக்கு தான் இரட்டை இலை கொடுக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க. இப்ப யாருக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு? சில பேர் இரட்டை இலை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப வரைக்கும் தேர்தல் ஆணையத்துல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த நிலைப்பாட்டை தான் ஏற்கனவே எடுக்கப்பட்டக்கூடிய அந்த முடிவின் அடிப்படையில தான் தற்போது வரைக்கும் அந்த நிலைப்பாட்டை தேர்தல் ஆணையம் வந்து மாத்தல. அந்த அடிப்படையில தான் நேற்று கூட உச்ச நீதிமன்றத்துல அந்த பதில் மனு தாக்கல் செய்த போது பல்வேறு விஷயங்களை தேர்தல் ஆணையம் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது அந்த ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அந்த பொதுக்குழு தொடர்பாக எடுக்கப்பட்ட அந்த முடிவுகள், சட்ட விதிகள்ல மாற்றம், அதை எல்லாத்தையும் வந்துட்டு இப்ப வரைக்கும் தேர்தல் ஆணையம் ஏத்துக்கல அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணிதான் அந்த பொதுக்குழு தாக்கல் பண்ணிருந்தாங்க. அது போல ரிட்டர்னிங் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி ரிட்டர்னிங் ஆபிசரே தான் முடிவு பண்ணணும். நாங்க வந்து தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் பட்டியலில் தயாரிப்பது, தேர்தலை நடத்துவதுதான் எங்களுடைய கடமையை தவிர கட்சிக்குள் நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை எல்லாம் எங்களால வந்துட்டு கவனிச்சுட்டு இருக்க முடியாது, அது எங்களுடைய பணியும் கிடையாது அப்படின்றத தேர்தல் ஆணையம் வந்துட்டு தெளிவு கொடுத்துருக்காங்க. ரிட்டைலிங் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை ரெண்டு பேருமே ரெண்டு சைட்லயுமே வந்து அவங்க போட்டி அதாவது வேட்பாளர் அறிவிக்கும் பட்சத்துல நிச்சயமா வந்துட்டு ரிட்டர்னிங் ஆபிசர் வந்து ரெண்டு பேருமே வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. அதனால வந்து ரெண்டு பேருக்குமே இந்த ரிட்டர்னிங் வந்து கொடுக்க முடியாது அப்படின்றதுதான் வந்துட்டு ரிட்டர்னிங் ஆபிசரும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஒருவேளை வேட்பாளர் வந்துட்டு ஓபிஎஸ் வாபஸ் வாங்கும் பட்சத்துல வாபஸ் வாங்கினால் கூட இடைக்கால பொறுச்சாளராக எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்ட வேட்பாளர் வந்து அதை வந்து தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒருவேளை இவர் ஓபிஎஸ் வந்து தனியா வந்து கையெழுத்து போட்டாலும் சரி, அவருடைய வேட்பாளர் கையெழுத்து போட்டாலும், அவங்க எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டாலும், ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து போட்டால்தான் தேர்தல் ஆணையத்துல வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு வேட்பாளர் இரட்டை இலை சின்னம் வேணும், அஇஅதிமுக வேட்பாளர் வந்து தேர்தல் ஆணையம் தரும். அதனால இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை சின்னம் முடங்குவதற்கான வாய்ப்புகளே அதிகம். ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து இன்று ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய வழக்கில பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்றுக்கொண்டோம், ரெட்டைலையை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற வந்து சொன்னால் மட்டுமே ரெட்டைலையை வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு போகும். இல்லைன்னா ரெண்டு சைட்லயுமே வேட்பாளரை வந்து அறிவித்தால் கூட ரெட்டைலே சின்னம் வந்து முடிவு இருக்கிற வாய்ப்புதான் இருக்கு, அதிகமா இருக்கு. விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.